ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோபை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில்ங்க கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறாங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ரெண்டு பொருளை வச்சே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம மருதாணி ரெடி பண்ணிக்கலாங்க இதுக்காக வந்து நம்ம அதிகமான செலவு கூட பண்ண வேண்டிய இல்லைங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு வந்து அப்படியே வந்து நம்ம மருதாணி வச்சால் எந்தளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா எப்போயுமே நம்ம மிக்சி ஜாரில் எல்லாமே வந்து அரைச்சிட்ருப்போங்க அது ரெகுலராக நம்ம என்ன என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரோட பிளைடெல்லாம் சாப்னஸ் வந்து குறைஞ்சி போயிருங்க அந்த மாதிரி எல்லாம் குறஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த நம்ம வீட்டில் வந்து வேண்டாம் தூக்கி போடுற ஒரு பொருள் இருந்தால் போதுங்க நம்ம மிக்ஸி ஜாரோட பிளைடை அப்படியே புதுசு போலவே மாற்றிடலாங்க வாங்க அது என்ன பொருள்னு பார்க்கலாம் அது வேறு ஒன்றுமே இல்லைங்க நம்ம வீட்டில் வேண்டாம் தூக்கி போடுற இந்த முட்டை ஓடுதாங்க இந்த முட்டை ஓடை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி முட்டை ஓடையை எடுத்து வச்சுட்டு இந்த மாரி இதை வந்து மிக்ஸியில நல்லா ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துக்கலாங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிக்சியோட அந்த பிளைடெல்லாம் நல்லா ஷார்ப்னஸ்ஸாக இருக்குங்க நம்ம இதுக்குன்னு வந்து எந்த ஒரு செலவும் பண்ண போகிறதில்லைங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து ஈஸியாக நம்ம வந்து மிக்ஸி ஜாரோட பிளைட்டை வந்து நல்லா ஷார்ப்னஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இப்போ நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம இதை வந்து எடுத்துட்லாங்க எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ நார்மலாக வந்து நல்லா வாஷ் பண்ணி கழுவிக்கலாங்க இப்போ இது கழுவும் போது உங்களை ஒரு சிலருக்கு வந்து இதுலேருந்து மிக்ஸ் மிக்ஸியில் ஜார்லேருந்து முட்டை வாசம் அடிக்கும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக விம் ஜெல் எடுத்துக்கோங்க இது கூடயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துக்கோங்க அப்படி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வந்து அந்த முட்டையோட வாசமே இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் வந்து முட்டை வந்து வேக வைப்பாங்க முட்டை வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் அப்படியே வெடிச்சு போயிருங்க நம்ம முட்டை வேக வைக்கிற பாத்திரம் புறமே பார்த்தீங்கன்னா அப்படியே உப்பு கரைப்பு படிஞ்ச மாதிரி அந்த சைடு ஓரங்களில் எல்லாம் நல்லா படிஞ்சு போயிடுங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்கள் அதுக்கு நான் ஒரு பேனில் த தண்ணி வச்சுருக்கேங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து ஆயில் சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கும் போது வந்து நீங்கள் எப்பயுமே முட்டையை சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போது நம்ம முட்டையை சேர்த்துக்கோணுங்க பாருங்கள் இப்போ ஒவ்வொரு முட்டையாக சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லா முட்டையும் சேர்த்தாச்சுங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட மட்டும் வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகர் சேர்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா முட்டை சீக்கிரமாகவே வெந்துருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மு அந்த பேனோட ஓரத்தில் அந்த சட்டியோட ஓரத்தில் வந்து உப்பு கரையெல்லாம் எதுவுமே படியாதுங்க முட்டையும் நல்லா வெந்து வருங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாங்க பாருங்க நான் ஆட்டுக்கால் சூப்பு தான் வச்சுட்ருக்கேங்க கொஞ்சம் அளவு அதிகமாக வச்சுருக்கேன் இன்றைக்கி அதனால் எப்படினாலும் வந்து பொங்கி வரும்ங்க அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பாருங்கள் நான் நம்ம நார்மலாக வந்து வீட்டில் டீ குடிக்கிறமில்லைங்க டம்ளர் அந்த டம்ளர் ஒன்று வந்து சேர்த்துருக்கேங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் மூடி போட்டு விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே ரொம்பவே வந்து பொங்கி வராதுங்க இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதை விடவே அதிகமாக அதிக அளவு வந்து நீங்கள் சூப் செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம வீட்டில் சின்ன சின்ன கிண்ணங்கள் இருக்கு இல்லைங்க அந்த கிண்ணங்களை வந்து எதேச்சும் ஒரு கிண்ணத்தை விட்டுருங்க நான் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு சின்ன அளவில் தான் செஞ்சுருக்கேன் அதனால தான் நான் இன்றைக்கி டம்ளர் சேர்த்துருக்கேங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம வீட்டில் வந்து குங்கும பேக்கெட் வந்து வச்சுருப்போங்க இந்த இந்த டிப்பு செய்கிறதுக்கு நீங்கள் நல்லா வந்து டார்க்கான ஒரு குங்கும பேக்கெட்டாக எடுத்துக்கோங்க பாருங்க நான் இந்த குங்குமம் தான் எடுத்துருக்கேங்க இப்போ இந்த குங்குமத்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எனக்கு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் கிட்டே தான் நான் வந்து இன்றைக்கி குங்குமம் சேர்க்குறேங்க இப்போ பாருங்கள் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துருக்கேங்க அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக வந்து குங்குமம் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அளவு வேணுமோ அந்த அளவுக்கு அளவு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோங்க அது பாருங்கள் வேறு ஒன்றுமே இல்லை இந்த லெமன் தாங்க இப்போ இந்த லெமனை வந்து சேர்த்துக்கலாங்க இந்த குங்குமம் வந்து நல்லா இந்த லெமனில் தான் வந்து நம்ம எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாதுங்க இந்த லெமன் ஜூஸில் தான் வந்து இந்த குங்குமத்தை நல்லா கலக்கி எடுக்கணுங்க பாருங்கள் இப்போ நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாங்க எடுத்தோன்னா லெமன் ஜூஸ் நிறைய ஊற்றிடாதீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலக்கி பாருங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா இந்தளவுக்கு பேஸ்ட் மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோணுங்க இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து பட்ஸு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க அந்த பட்ஸு கூட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எமர்ஜென்சியாக எங்கேயாச்சும் போகிற மா போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மருதாணி வைக்கிறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருதாணியை நல்லா கலக்கிட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டு வச்சுருங்க நல்லா ஊருட்டுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மருதாணி வைங்க பாருங்க பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க நான் கையில் வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ ரெண்டு கையிலையும் வச்சுருக்கேன் பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ நல்லா கை கா நல்லா காயிடுங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள் இப்போ நல்லாவே ஆறிடுச்சுங்க இப்போ வந்து கழுவுறேன் பாருங்கள் கை கழுவும் போது உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாதுங்க கலர் போயிடும்னாலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க இது வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம எங்கேயாச்சும் சாயங்காலம் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா உடனே மருதாணி வச்சுட்டு போகணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் கையை நான் அழுத்தி தான் தேய்க்குறேங்க ஆனால் சுத்தமாக வந்து கலர் போவே இல்லை பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க